అపార కరుణాంధుం జ్ఞానదం శాంతరూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. కాంచీ మహాప్రిభా, 1978 వర్షం ఏప్రల్ మాసం 15 తేది தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு இன்னொரு சுற்று யாத்திரை கிளம்பினா அப்படிங்கிறது பார்த்துன்னு வரும். பிரிவா அதுக்கு முன்னால் சிவாஸ்தானம் அப்படிங்கிற தேனம்பாக்கத்தில் இருந்தா. தேனம்பாக்கத்தில் இருக்கிறதே ஒரு நாளைக்கு பௌர்ணமி, மாசி மாதம் பௌர்ணமி, மாசி மகம். இந்த மாசி மகத்தில் பௌர்ணமி அன்னைக்கு பெரியவா ராத்திரியில் என்னம்னா சந்திரனோட அந்த ஒளி வெளிச்சத்தில் போய் உட்கார்ந்துட்டு அம்பாளை தியானம் பண்ணுவா. சந்திரமண்டல மத்தியகா அப்படின்லாம் சொல்லியிருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில். அம்பாளை இந்த சந்திரமண்டலத்தில் தியானம் பண்ணுவா. ஒருத்தர் வந்து பெரியவாள்கிட்ட ரொம்ப மனசு ஒரே அவர் பெரிய பணக்காரர் எல்லாம் இருக்கிறவர், இருந்தாலும் பல பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் மனசுக்கு ரொம்ப தாபமாக இருக்குது. அதனால் இந்த தாபத்தினாலேயே நமக்கு உடம்பும் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது, இதுக்கு எப்படி இந்த தாபத்தை போக்குறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவா தான் எதனா அனுகிரகம் பண்ணணும், ஒரு வழி சொல்லணும் அப்படின்னா, அப்போ பெரியவா அவருக்கு இதை சொன்னான், நீ ஒன்று பண்ணு, ஆற்று மாடியிலே எங்கேயோ போய் உட்காந்துண்டு பௌர்ணமிக்கு பௌர்ணமி மற்ற வெளிச்சம்லாம் இருக்கக்கூடாது, இந்த லைட்டு வெளிச்சம்லாம் இல்லாத முழுக்க அந்த நிலவு ஒளி மட்டும் இருக்கணும், இந்த நிலா வெளிச்சத்தில் உட்காந்துண்டு உன்னால் முடிஞ்ச மட்டும் எத்தனை நேரம் முடியுமோ அம்பாவை இந்த சந்திரமண்டலத்தில் பார்த்துட்டே தியானம் பண்ணின்று. உனக்கு லலிதா சஹஸ்ரநாமம் முதல்ல எந்த ஸ்லோகம் அம்பாள் ஸ்லோகம் தெரிஞ்சு சொன்னாலும் பரவாயில்ல, அப்படி ஒன்றும் தெரியலன்னா கூட ஏதோ அம்பாவை தியானம் பண்ணிட்டு அந்த சந்திர தரிசனம் பண்ணிட்டு அந்த சந்திரனோட முழு நிலவோட ஒளியில் இருந்தீங்கனாலே உனக்கு எல்லாம் சரியா போயிடும். அதாவது அம்பாவை தியானம் பண்ணுறோம், இதுக்கு மேலே அந்த சந்திரனோட கிரணம் படுறதுனால, சீத கிரணம் படுறதுனாலே நம்மளோட தாபமும் சமனமாக இருக்குது. இப்போ தாபசாந்திக்கு தாபசமனமும் ஆச்சு, மனசாந்திக்கு அம்பாளோட தியானமும் ஆச்சு, கிருப்பையும் அம்பாளோட கிருப்பையினால எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்ண அவர் பின்னால் வந்து சொல்கிறார். தெரிவா சொன்னபடி பின்னா அவனு காசு இல்லை, பணம் செலவில்லை, ஒன்றும் இல்லை, பௌர்ணமியில் அந்த நிலவழியில் போய் உட்கார்ந்துட்டு முடிஞ்ச மட்டும் எத்தனை நேரம் முடியுமோ, மற்ற வெளிச்சங்கள் நம்ம மேலப்படாத அந்த சந்திர கிரணம் சீத கிரணம் மட்டும் நம்ம மேலப்படுறாப்புல இருந்து நாம் தியானம் பண்ணி நம்மளோட தாபத்தை போக்கிக்கலாம், நம்மளோட பாபத்தை போக்கிக்கலாம் அப்படின்லாம் சொன்னால் அது அப்படியே ஆச்சு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இது ரெகுலராக பெரியவா அப்படி பண்ணுவா, பல பேர் பார்த்துருப்பா. பௌர்ணமி அன்னைக்கு பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பின்னால் தோட்டத்தில் போய் உட்காந்துன்னு நிலவழியில் உட்காந்துன்னு அம்பாளை தியானம் பண்ணிட்டு அநேகமாக லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது முதலான இதெல்லாம் வெளியில் வியக்தமாக தெரியாது, பெரியவா அதில் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணிட்டு இருப்பா, ஜபம் பண்ணிட்டு இருப்பா. அப்படி தான் இருந்தா. அப்படி இருக்கே மணி 10:30 மணி போல் ஆயிடுத்து ராத்திரி, வந்து படுத்துக்க போறா. படுத்துண்டா திடீர்னு வேட்டு சத்தம் கேட்டுது, வான வேடிக்கை வேட்டு சத்தம் கேட்டுது. அன்னைக்கு இருக்கிற கைங்கரி மண்டபா ஏகாம்பரம் இன்னும் வேதபுரிஷ அஷிழுவாள்லாம் கைங்கரி மண்டபாள்லாம் இருக்க பாலு ஸ்ரீகண்டன் முதலான பக்தாளம் கைங்கரி மண்டபாள் என்ன வேட்டு சத்தம் கேட்கறது. காமாட்சிக்கு மாசி மகத்தில் பிரம்மோத்சவம் நடக்கும், மாசி மகத்தில் இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு ரதோத்சவம் ரதத்தில் அம்பாள் ராஜவீதியில் வர வழக்கம். அப்படி வரத்தே வான வேடிக்கையெல்லாம் உண்டு. காஞ்சிபுரத்தில் ஒரு சம்பிரதாயம் என்னென்னா அந்த வான வேடிக்கையை கச்சபேஸ்வரர் கோவில்னு இருக்குது, அந்த கச்சபேஸ்வரர் கோவில் வாசலில் அந்த சுவாமி வரத்தே எந்த கோவிலேருந்து சுவாமி வரதோ ஏகாம்பரேஸ்வரோ காமாட்சியோ வரதரோ வரலாம் வரத்தே அங்கே இந்த கச்சபேஸ்வரர் வான வேடிக்கையெல்லாம் இருக்கும், இது காமாட்சிக்கு ரெகுலராக நடக்கும். அதனால் கச்சபேஸ்வரர் கோவில் வாசலில் ரதம் வந்திருக்கு போல இருக்கு, அங்கே வான வேடிக்கை ஆரம்பிச்சிருக்கு நடக்கிறது, அதனால அந்த வேட்டு சத்தம் அப்படின்னா. அப்படியா இன்னைக்கு மாசி மகமாகவும் இருக்குது, அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னா, இப்போ தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா பெரியவாளை இப்போ தான் சித்தப்படுத்துக்கலாம் விசிராந்திக்கின்னு போயிருக்கா, 10:30 11 மணி ஆகிடுத்து. இந்த காமாட்சி கிளம்பி கச்சபேஸ்வர கோவிலுக்கு வந்தாச்சுன்னா இந்த அந்த இடத்துக்கும் பெரிய காஞ்சிபுரத்துக்கும் இந்த தேனம்பாக்கத்துக்கும் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் போல் டிஸ்டன்ஸ் இருக்குது. பெரியவா அந்த 7 கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்குள்ளே அம்பாளை என்ன பண்ணுவோன்னா இந்த வான வேடிக்கை முடிஞ்சு அடுத்தது அப்படியே போய் வடக்கு வீதி போய் ராஜவீதி போய் கோவிலுக்குள்ளே போயிடுவா. அதனால் பெரியவாளால் நம்ம போனால் கூட இப்போ தரிசனம் பண்ண முடியாது, அம்பாள் கோவிலுக்குள்ளே போயிடுவா, வான வேடிக்கை முடிஞ்சோன்னு கோவிலுக்குள்ளே போயிடுவா அப்படின்னா பெரியவா அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதே தண்டத்தை தூக்கிண்டா கிளம்பிட்டா. கூட இருக்கெல்லாம் சொல்லி பார்க்குறா, இவ்வளோ நம்ம வேகமாக போனால் கூட அம்பாளை தரிசனம் பண்ண முடியாது, கோவிலுக்குள்ளே போயிடுவா அப்படின்னு சொன்னால் பெரியவா என்னமுன்னா அங்கே ஒரு பிள்ளையார் பிரஷ்ட பண்ண சொல்லியிருந்தா. பெரியவாளுக்கு எய்தாப்பில் ஒரு பிள்ளையாக இருக்கும் இந்த தேனம்பாக்கத்தில் சிவாஸ்தானத்தில், அந்த பிள்ளையாரை போய்
தரிசனம் பண்ணிண்டா, பிரார்த்தனை பண்ணினா, நேராக பிள்ளையான பரிசுண்டா கிளம்பிட்டா தண்டத்தை தூக்கிட்டு கிடு 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 கிடுன்னு வா போயின்னு இருக்கா. போயின்னு இருக்கிறதே பார்த்தா வழியில் ஜனங்கள்லாம் திரும்பி வந்திருந்தது. திரும்பி வந்தால் இவா கேட்டா என்னன்னு, எல்லாரும் அம்பாளை தரிசனம் பண்ணியாச்சா, அம்பாள் எங்கே இருக்கா திருப்பி கேளு அப்படின்னா, அந்த வந்த ஜனங்களில் சில பேர் சொன்னால் அம்பாள் இன்னும் உள்ளுக்குள்ளே போக முடியல, இந்த வான வேடிக்கையெல்லாம் நடந்தது, கச்சவேஸ்வர கோயில் வாசலில் ரதம் நிற்கிறது, அம்பாள் ரதம் நிற்கிறது, வான வேடிக்கை நடந்தது. அப்படி வான வேடிக்கைலாம் நடந்துட்டு இருக்கிறதே முடிகிற சமயத்தில் என்ன ஆயிடுத்து, அம்பாளுக்கு முன்னால் யானையெல்லாம் போக முடியும், அந்த யானை மிரண்டு கொடுத்தோம், ஏதோ மதம் பிடிச்சாப்புல இப்படியும் அப்படியும் போகிறது, கீழப்படுத்துக்கிறது, அது ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, அதனால் எல்லாருக்கும் பயமாக இருக்குது, இந்த யானை அந்த நகர மாட்டேங்கிறதுனால ரதமும் முன்னால் போக முடியல, அங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது, அம்பாளும் கோவிலுக்குள்ளே போக முடியல, யானையான அப்படி படுத்துன்னு வழியில் மழிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாங்களும் பயந்துன்னு வந்துட்டோம், யானை மதம் எதாவது பிடிச்சி எதானே எதான் பண்ணிட போகிறதேன்னு எல்லாரும் வந்துட்டுருக்கு அப்படின்னு, ஜனங்கள்லாம் எல்லாம் திரும்பி வந்துட்டுருக்கு, அம்பாளோ கோவிலுக்குள்ளே போக முடியல, யானையும் அங்கே இது மாதிரி சிரமப்படுத்தின்னு இருக்கு. இதை கேட்டோன்னு கிடு கிடு கிடுன்னு இன்னும் பெரியவா வேகமாக நடந்தா, வேகமாக நடந்து போனாக்க அம்பாள் இருக்கிற சந்நிதிக்கு போயாச்சு, அம்பாளை தரிசனம் பண்ணா, உடனே அந்த யானைகிட்ட போனான், யானையை போய் பெரியவா கையால் தடவி கொடுத்து அதுக்கு பழம்லாம் கொடுக்குச்சு இல்லை, என்ன பண்ணினாலோ இல்லையோ, அது ரொம்ப நார்மலாக சர்வசகஜமாக ஏந்துண்டு நடக்க ஆரம்பிச்சுடுத்து, நீண்டு கோவிலுக்குள்ளே போய் எல்லாம் மற்ற காரியங்கள்லாம் நடந்தது. இது எது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த யானையே திடீர்னு மதம் இப்படியே, அதுக்கப்புறம் பெரியவா வந்தோன்னா சரியா போனோம் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை, பெரியவா கிளம்பிட்டா இன்னைக்கு தரிசனம் அப்படின்னு நினைச்சுட்டு பதினோரு மணிக்கு மேலே தேனம்பாக கிளம்ப அப்படின்னு கிளம்பிட்டா, கிளம்புறதுக்கு முன்னால இந்த பிள்ளையார்ட்ட போய் ஒரு இடத்துல கொண்டாடும், இது என்ன ஆயிடுது போல தரிசனம் வரைக்கும் ரதம் அந்த இடத்துல நகரம் பண்ணிட்டு இருக்கு, ரொம்பங்களும் சர்வேஸ்வரன் அம்பாளுக்கும் என்ன, பெரியவா வந்துன்னு இருக்கா, தன்னோட குழந்தை பெரியவாளுக்கு தாயார் யாரு, ஜெகன்மாதாவான காமாட்சி, அதனால பெரியவா தரிசனம் பண்ணணும்ட்டு இப்படி வரத்தே அம்பாள் கிடுகிடுன்னு உள்ளுக்குள்ளே போயிடுவோம், தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே நிற்கவும் முடியாது, நார்மலாக இருந்தால் பேசாத நிற்கவே முடியாது, இப்படி ஒரு ஏதோ நாடகம் மாதிரி நடத்தி யானைக்கு மதம் பிடிக்கிறாப்பெல்லாம் பண்ணி அது மூலியமாக பயமுறுத்திண்டு அங்கேயே இருக்கிறாப்பில் பண்ணி பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணுறாப்பில் ஆச்சு. இது எல்லாரும் சொல்லி சொல்லி கூட கைங்கரியம் பண்ணுறவங்களாம் சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இப்படி இல்லாமல் பெரியவா இந்த சிவாஸ்தானத்தில் நல்ல நிகழ்ச்சியில் நடந்தது அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற பெரியவா தான் அந்த சிவாஸ்தானத்திலேயும் தான் மாசி மகள்லாம் ஐயாதுக்கப்புறம் சித்திர வருஷ பண்ணிக்கு கிளம்பி யாத்திரையை தொடர்ந்து வந்து தெரியவே தெரியாத ஒத்துருக்கும் இந்த கீழம்பிங்கிற இடத்துல தான் வந்தா அன்னைக்கு அப்படின்னு சொன்னோம். வருஷ பரப்பன்னிக்கு வெடிகாரத்தில் 3 மணிக்கு தேனம்பாக்கத்தில் கிளம்பின பெரியவா கீழம்பிக்கு வந்தால் கீழம்பியில் தான் பிட்சாச்சு, இன்றைக்கி ராத்திரி தங்கியிருக்கா. பெரியவா ஏதோ இந்த வீதியில் பிரக்ஷணத்துலாம் வரான்னு தானே வ நினச்சிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் தான் வ யாத்திரை கிளம்ப போகிறேன்னு அப்படின்னு சொல்கிறான். நான் யாத்திரை போகிறேன் கூட இருக்கிற வாழ்க்கையிலும் சொல்கிறான், கூட 4-5 பேர் வந்தால் போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு, ஒரே கண்டிஷன், நான் எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன், ஏது என்னை யாரும் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, நான் இப்போ நடந்து போனேன்னா கூடவே நடந்து வர வேண்டியது, நான் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியது, எனக்கு கிடைக்கிறது நான் என்ன சாப்பிட்றேனோ உங்களுக்கு என்ன கிடைக்குமோ சாப்பிட வேண்டியது, விஷாதம் இருக்க வேண்டியது, கூடவே வர வேண்டியது, எதுக்கு என்ன ஒன்றும் கேள்வி கேட்கக்கூடாது, கூட வரலாம் அப்படின்னு சொல்லி 4-5 பேர் தான் அதுவும், அதுலேயும் குறிப்பாக பிரம்மச்சாரிகள் வந்தால் சௌரிமார்க்கம் அப்படின்னு பிரம்மச்சாரிகள் தான், பாலுங்கிற மாமா, பாலு மாமா பிரம்மச்சாரி, ஸ்ரீகண்டங்கிற பிரம்மச்சாரி, இந்துவாசன்கிறவர் போனர், சந்திரமௌலிங்கிறவர் போனர், குமரேசன் அப்படிங்கிறவர், வேதபுரி சாஷிகள், ஏகாம்பரம் அப்படிங்கிற இவா எல்லாரும் தான் பெரியவாளோட இந்த யாத்திரையில் முழுக்க முழுக்க கூடவே போனவா. இன்னும் சில பேர் இல்லாமல் பேருக்கா மேட்டூர் ராஜகோபால் அப்படிங்கிறவர் போனர், இன்னும் பல பேர் அதோட கூட யாத்திரையில் கலந்துன்னுவா, சில பேர் அப்பப்போ போய் போய் கலந்துன்னு நடப்பு நடப்பு போயிட்டு வருது, இது மாதிரி இல்லாமல் கலந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கிறதே இவாழ்கிட்டலாம் சொல்கிறான், அதனால் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, நான் பாட்டுக்கு போயின்ட்டு போய் கூட வரவா வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு
அப்படிதான் அழிச்சினிவாடெல்லாம் போகிறோம். இந்த திருப்புட்குழிங்கிற இடத்துக்கு போனா அப்படின்னு சொன்னோம். மறுநாளைக்கு 16ஆம் தேதி திருப்புட்குழி அப்படி இடத்துக்கு போனோம். இந்த திருப்புட்குழி தான் ராமர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னோம். அங்கே தான் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்ததா அந்த ஸ்தல புராணம்லாம் சொல்கிறது அப்படின்னு. அந்த திருப்புட்குழிக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரியர்களான ராமானுஜாச்சாரியரோட குரு யாதவ பிரகாஷர் அப்படின்னு, காஞ்சிபுரத்தில் இந்த திருப்புட்குழியில் யாதவ பிரகாஷர் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் இருந்தார். அவர் அத்வைத சித்தாந்தத்தில் ரொம்ப பெரிய வித்வான். அவர் வித்யார்த்திகள்லாம் வச்சுன்னு பாடசாலை வச்சுட்டு சிஷ்யக்கள் எல்லாம் வேதாந்த பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துருந்தார். ஸ்ரீபெரும்புதூரில் இருந்த ராமானுஜாச்சாரியார் உபநயனெலாம் ஆனோடனே அவள் அப்பாட்ட மாமாட்ட வாட்டெல்லாம் அத்தியானம்லாம் பண்ணினர். அதுக்கப்புறம் இந்த மேற்கொண்டு சாஸ்திரம் வாசிக்கிறதுக்காக இந்த யாதவ பிரகாஷத்தை இந்த திருப்புட்குழியில் தான் வந்து படிச்சிருந்தார், அத்வைத சாஸ்திரம் படிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ராமானுஜரோட சரித்திரத்தில் நமக்கு யாருக்கும் தெரியறது, இவருக்கும் குருவுக்கும் சிஷ்யாளுக்கும் கருத்து வேற்றுமை வந்துடுத்து. ஏன்னா அவர் சொன்னது சில இடங்களில் வேதத்துக்கு தாத்பரியம் சொன்னதெல்லாம் இவருக்கு மனசுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தது. அப்புறம் அவள் பிரிஞ்சா, அப்புறம் திரும்பி சேர்ந்தா, திருப்பி பிரிஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த கதை போகிறது. அந்த ராமானுஜருக்கு வேதாந்த பாடம் சொல்லி கொடுத்த அந்த வித்யா குருவான யாதவ பிரகாஷர் இருந்தது இந்த திருப்புட்குழியில் தான். அந்த திருப்புட்குழிங்கிறது ஒரு பெரிய க்ஷேத்திரம், ராமர் க்ஷேத்திரம். அங்கே ஸ்ரீராம நவமிக்கு பெரியவா இருந்தா. இன்னால 6 வருஷம் யாத்திரையை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிட்டு திரும்பி காஞ்சிபுரம் வரப்போறா. அப்படி காஞ்சிபுரம் வரத்தே திரும்பி வந்ததும் ஒரு தமிழ் வருஷ பரப்பு அன்னைக்கு தான். அதுக்கு முன்னால் வந்த ராமநவமியிலையும் பெரியவா இந்த திருப்புட்குழியில் வந்து இருந்தா. இந்த திருப்புட்குழியில் ராமரை தரிசனம் பண்ணிட்டு சிறுகரம்பூர் அப்படின்னு ஒரு இடம், சிறுகரம்பூரில் ரொம்ப பிரமாதமான சிவங்கோவில் இருக்கும், அபூர்வமான சிவங்கோவில். அந்த சிறுகரம்பூர், வாலாஜாப்பேட்டை, லாலாப்பேட்டை முதலான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அணக்கட்டூர் அப்படிங்கிற இடம், அங்கே போய் கேம்ப்பு, பொன்னை அப்படின்னு ஒரு இடம், இந்த பொன்னையில் கேம்ப்பு. அதுக்கப்புறம் சித்தூருக்கு வந்தேன், ஆந்திராவுக்குள்ளே நுழைஞ்சு சித்தூர் அப்படிங்கிறது, சித்தூரில் தியோசாஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு அந்த இடத்துல தங்கிட்டு, அப்புறம் முகலி வெங்கடகிரி அப்படிங்கிற இடம். அந்த முகலி வெங்கடகிரியில் முகலீஸ்வரர் காமாட்சி அப்படின்னு கோவில், ரொம்ப பிராச்சீனமான சிவன் கோவில். அதில் இன்னொரு அதிசயம் என்ன இருக்கும் அப்படின்னா, நந்தி வாயிலேருந்து தண்ணி கொட்டின்ட்டே இருக்கும், கொட்டின்னு நந்தி வாயிலேருந்து தண்ணி கொட்டினா அது பெரிய குளமாக இருக்கும். அது இந்த முகலி வெங்கடகிரியில் ரொம்ப விசேஷமான கோவில். அந்த முகலி வெங்கடகிரி, அந்த முகலீஸ்வரர் கோவில் அங்கே தங்கியிருந்தா. அதுக்கப்புறம் பலமனேர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. பலமனேரில் இருந்துட்டு பசவராஜகண்டிகா அப்படிங்கிற இடம், அங்கேருந்து புங்கனூருங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த புங்கனூரில் சோமநாதர் வீரபத்ர சுவாமி அப்படின்னு கோவில், அங்கே தங்கியிருக்கா. இந்த புங்கனூருக்கு பெரியவா வரத்து இப்போ என்ன ஆயிடுத்து, ஏப்ரல் 26ஆம் தேதி இந்த புங்கனூருக்கு வந்தா. அதாவது 15ஆம் தேதி தேனம்பாக்கத்தில் கிளம்பினா பெரியவா அந்த புங்கனூருக்கு வரத்தே 26ஆம் தேதி, அதாவது 11 நாள் நான்ஸ்டாப் நட. எவ்வளவு கிலோமீட்டர்னா, இந்த தேனம்பாக்கத்துலேருந்து இந்த புங்கனூர் 162 கிலோமீட்டர். இந்த 162 கிலோமீட்டர் 11 நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்ததுனால பெரியவாளோட இந்த காலில் பாதுகாப்பு போட்டுருக்கா இல்லையா, இந்த யாத்திரையில் முழுக்க முழுக்க நடதான். இந்த கிழம்பிலேருந்து கிளம்புறதே தான் பெரியவாளுக்கு ஒரு தள்ளு இந்த ரிக்ஷா கொண்டு வந்தா. பெரியவா யாத்திரை தொடரப்போறா, போய் தான் தீரப்போறா அப்படின்னு பல பேர்லாம் சொல்லி பார்த்தா. இந்த வயசுக்கு மேலே யாத்திரையெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு பெரியவா எல்லாம் காதில் வாங்கல, இவ கிளம்பிட்டா. அதுக்கு என்ன அப்படின்னர், ஒரு ரிக்ஷா மாதிரி இருக்கும், கை ரிக்ஷா மாதிரி இருக்கும், கூண்டு ரிக்ஷா மாதிரி, அதில் தான் பெரியவாளோட சாமான் இருக்கும். இந்த கூட போகிறவாளோட சாமான் எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு முன்னால் 2 பேர் தள்ளிண்டு போவா, பெரியவா அதை பின்னால் பிடிச்சுட்டே நடந்து போவா. இப்படி தான் இந்த யாத்திரை முழுக்கலும் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறது நடந்து வந்தது, காலில் பாதுகை போட்டு நடந்து வந்தது, அப்படியே கால் வழண்டு போயிடுது. இது அப்படியே புண்ணாக எடுத்து ரெண்டு விரலும், கட்ட விரலுக்கும் இந்த பக்கத்து விரலுக்கும் நடுப்புற அப்படியே இந்த பாதுகையை போட்டு போட்டு இப்படி பிடிச்சின்னு போகிறா இல்லையா, அது ஃபாஸ்ட்டாக நடந்து நடந்து அப்படியே வழண்டு போயிடுது. பெரியவா பாதத்தை பார்த்தேன்னா அபூர்வமான இருக்கும், கூசும் மலர்பாதம் அப்படின்னு மாணிக்க வாசகர் வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கும்னர், செங்கமல பொற்பாதம், அப்படி பார்த்தாலே தொடரத்துக்கே கூசுமா. குழந்தைகளோட பாதம் எப்படி இருக்கும், பிறந்த குழந்தைகளுக்கு பாதம் எப்படி இருக்கும், ரோஸ் கலரில் வெல்வெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, இப்படி தொடராலே இப்படி கையை வச்சோம்னா உடனே செவந்து போகும். அது மாதிரி தான் பெரியவா பாதம் இருக்கும். ஒரு 86 வயசு கிழவர், 100 வயசு கிழவர் பாதமாக இருக்காது. பல பேர் பார்த்துருப்பே அப்படி பெரியவாளோட ரெண்டு பாதத்தை மட்டும் ஃபோட்டோ இருக்கிறாப்பில் இருக்கு. சிவராமையர் அப்படின்னு மடத்தில் கைங்கீரம் பண்ணியிருந்தார், அவரோட பேரன் எடுத்தது தான் இந்த ஃபோட்டோ.
புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வாமிகளோட தாயார் இருந்தா சரஸ்வதி அம்மா. அந்த அம்மா ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு கேட்டா, அடிக்கடி போய் மடத்தில் போய் பெரியவாளை பார்க்க, ஏன்னா அவளுக்கும் வயசாச்சு, அவ அடையாறுல இருந்தா பெரியவாளை அடிக்கடி போய் தரிசனம் பண்ண, பெரியவா பாதத்தை எப்பொழுதும் பார்த்துன்னு ஸ்மரிச்சுட்டே இருக்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா ஆசைப்பட்டு கேட்க, இந்த சிவராமரோட பேரன் தான் எடுத்து கொடுத்தது. அதுதான் பார்த்தேன்னா அப்படி பெரியவா ரெண்டு பாதத்தையும் மட்டும் போட்டோ எடுத்திருந்தவர். இந்த பாதம் அப்ப அதுல பார்த்தீங்கன்னா 100 வயசு கிழவரோட பாதம் மாதிரியே இருக்காது, பச்சை குழந்தை பாதம் மாதிரி இருக்கும், அப்படி ஒரு கூசும் மலர்பாதம். அந்த பாதம் நடந்து 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 இத்தனை கிலோமீட்டர் இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு இன்னொருத்தர் அந்த காலில் எத்தனையோ வெடிப்பு ஏற்பட்டு எவ்வளவோ பார்க்கறதுக்கு முடியாத அளவுக்கு போயிருக்கும், ரஃபா இருக்கும். ஆனால் பெரியவாளுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தளிர்பாதமாக இருக்கும். அந்த பாதம் அப்படி வழண்டு போயிடுத்து புண்ணாயிடுது. இந்த புங்கனூரில் சித்தையா செட்டியார் அப்படின்னு ஒருத்தர், அவரோட புள்ள கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு, அவள் மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தா, மருந்து கடை வச்சிருந்தா. இந்த சித்தையா செட்டியார் வந்து பார்த்துட்டு பெரியவா அப்படி காலை நின்று படுத்துட்டு இருக்கா அந்த சோமநாதேஸ்வர கோவிலில் புங்கனூரில். இதை பார்த்த அந்த செட்டியார் ரொம்ப மனசு தாபமாக இருந்தது. ஐயோ பெரியவாளோட குழந்தை மாதிரி இந்த பாதம் இப்படி வழண்டு போயிருக்கு, இப்படி 162 கிலோமீட்டர் தான் நடந்து வந்திருக்கா, யாத்திரை தொடங்கி 11 நாள் தான் ஆகுது, இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை காதம் நடக்க போறா, எத்தனை கிலோமீட்டர் நடக்க போறா, எத்தனை நாள் நடக்க போறா, ஒத்துக்கும் தெரியாது, பாதம் என்னத்துக்காருது. அதனால மருந்து கடை வச்சிருந்ததுனால ஒரு ஆயின்மெண்ட்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினா. கூட இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணா, நீங்களே அந்த மருந்தை வச்சு பெரியவாளோட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு. இந்த சித்தையா செட்டியார் வந்திருக்கார், அவரோட புள்ள கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு வந்து அப்பாவும் பிள்ளையும் வந்திருக்கா. இந்த மருந்தெல்லாம் வச்சு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினான், இந்த மருந்தை அப்ளை பண்ணிக்கணும் பெரியவா அந்த புண்ணுக்கு காரணம், அதனால பெரியவா தயவு பண்ணி பாதத்தில் மருந்து போட்டுக்கணும் அப்படின்னா, பெரியவா அப்படியே பாதத்தை காமிச்சு நீங்களே போட்டு விடு அப்படின்ட்டா, நீனே போட்டு விடு அப்படின்ட்டா. என்ன பாக்கியம் பாருங்கோ, எந்த ஒரு பாதத்தை தேடினாலும் கிடைக்காதோ, அருமறைகள்னாலையும் தேடி தேடி காண முடியாத பாதமோ, அந்த பாதத்தை இந்த சித்தையா செட்டியாரும் அவரோட புள்ள கிருஷ்ணமூர்த்தியுமா வச்சுண்டு பெரியவாளோட பாதத்தை தொட்டு அவளுக்கு இந்த மருந்து தடவிட்டு இந்த புங்கனூரில் அப்படின்னு. அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் இன்னமும் அந்த மெடிக்கல் ஷாப்லாம் வச்சுருக்கா புங்கனூரில் இருக்கா. ஆச்சரியமாக இருக்கும் இது. எதை காமிக்கிறதுன்னு, பெரியவாளோட அவளுக்கெல்லாம் எவ்வளவு பக்தி அப்படின்னு காமிக்கிறது. நமக்கு மட்டும் அப்படி உண்மையான பக்தி இருந்ததுன்னால் யாருக்கும் கிடைக்காத, விஷ்ணுக்கும் கிடைக்காத பாதம் நம்ம கைக்கு கிடைச்சிடும், அப்படி அனுகிரகம் பெரியவா அப்படிங்கிறதும் இந்த நிகழ்ச்சி மூலியம் எல்லாம் தெரியுது. அப்படிதான் இந்த சித்தையா செட்டியார் புங்கனூரில் பெரியவாளுக்கு மருந்து தடவி கொடுத்தா. இப்படி இருக்கிற பெரியவா தொடர்ற யாத்திரையை அதுக்கு அதுக்காக இப்படி கால் இப்படி புண்ணா இருக்கே, ஒன்று ரெண்டு நாள் இருந்துட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் பல இடத்துல பல பேர் சொல்லுவா. அதெல்லாம் பெரியவாலாம் கேர் பண்ணவே மாட்டா, அவள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பா, தொடர்ந்து போயின்னு இருப்பா. அப்படி இருக்கிறது பங்கன பள்ளியும் எடுக்குவாங்க. அந்த பங்கன பள்ளியில இருந்துட்டு ராத்திரி ஐந்திர பள்ளி அப்படிங்கிற இடத்துல ஸ்டே, அதுக்கப்புறம் மதனப்பள்ளிங்கிற இடத்துல பெருமாள் கோவில், மதனப்பள்ளியில வேணுகோபால சுவாமி பெரிய பெருமாள் கோவில், அதுல தங்கி இருந்தா. அங்கேருந்து பெரியவா சீட்டியம் அப்படின்னு சொல்லுவா, சின்ன திப்ப சமுத்திரம் அப்படின்னு பேரு. அங்க போய் ஒரு பெரிய சிவங்கோவில் இருக்கு, அதுல பெரியவா தங்கினான். இந்த சின்ன திப்ப சமுத்திரத்துல என்ன விசேஷம்னா, 40 வருஷத்துக்கு முன்னால பெரியவா காசி யாத்திரை பண்ணினா அப்படின்னு பார்த்தோம். 1919 கிளம்பி 39 வரைக்கும் பெரியவா காசி யாத்திரை பண்ணிட்டு போனா இல்லையா, அந்த காசி யாத்திரைக்கு போறதே இந்த சின்ன சமுத்திரத்துல வந்து பெரியவா 45 நாள் தங்கி இருந்திருக்கா. அப்படி இருந்த இடம் அதுல இப்போ 40 வருஷம் கழிச்சு பெரியவா போய் தங்குறா. அதுல பார்த்தீங்கன்னா அங்க கல்வெட்டுலாமே வச்சிருக்கா. அந்த சின்ன சமுத்திரத்துக்கு பக்கத்துல கவிகுண்டு அப்படின்னு ஒரு இடம், ஒரு மலை மாதிரி இருக்கும், அந்த மலை மேலே ஏறினா ஒரு குகை, பெரியவாளால் ஏற முடியாது, ஏற முடியாது, ஏற வேண்டாம்னா பெரியவா அந்த மலை மேலே ஏறிவிட்டா. அந்த குகைக்குள்ளே போய் பார்த்து எல்லாம் பண்ணி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணினா, அங்கே இருந்த அந்த பக்தர் என்ன பண்ணினா, வாளுக்கு அந்த இடத்துல போனால் இந்த சிடிஎம்லாம் கைங்கரியம் பண்ணியிருந்தவர் அந்த ஊர்க்கார, அவ சொன்னான் இந்த மலை மேலே பெரியவா இருந்தாலும் இருக்கலாம், ஒரு ஆசிரம பர்ணசாலையெல்லாம் அமைச்சுக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல அந்த கவிகுண்டில் இருந்தா. அதுக்கப்புறம் வாயல் பாடுங்கிற இடத்துக்கு வந்தா, வாயல்பாடு அப்புறம் தரிகுண்டா அப்படிங்கிற இடத்துல, இந்த தரிகுண்டால தான் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் ரொம்ப பூர்வமாக இருக்கும். தரிகுண்டா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அவ்வளவு வேகமாகவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கிற கோவில். அங்கே இருந்தா இந்த திரும்பி உடனே சிடிஎம்க்கு வந்துட்டா. ஏன்னா சின்ன திப்ப சமுத்திரம் சங்கர ஜெயந்தி வந்தது, இந்த பகவத்பாதா ஜெயந்தி 5 நாளைக்கு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுற வழக்கம் இடத்துல.
அதனால பெரியவா இந்த சிடிஎம்கே திரும்பி வந்தா. இந்த சிடிஎம்ல இருக்கிறதே தான் இந்த சங்கர ஜெயந்தியை கொண்டாடுறதுக்காக சிமிழி மாஞ்சிநாத ஐயர் அப்படிங்கிற பரம பக்தர், பெரியவாளோடு காசி யாத்திரையெல்லாம் போயிருக்கார், பரம கைங்கரியெல்லாம் பண்ணினவர், அவர் வந்தார். பாடசாலை வெங்கட்ராம சாஸ்திரிங்கிறவர், அப்புறம் மகிழஞ்சேரி சேத்துராம கணபாட்டிகள் அப்படின்னு அண்ணாதுரையங்கார், இவாள்லாம் எல்லாரும் வந்திருக்கா. வந்து அந்த வருஷத்தில் சங்கர ஜெயந்தி அங்கே விசேஷமாக கொண்டாடினான். அப்படி இருக்கிறதே பெரியவா அவள்கிட்டெல்லாம் கேட்குறா, இந்த சிடிஎம் எப்படி இருந்தது 40 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறதே, அவள்லாம் பார்த்துருக்காளே எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த வாஞ்சிநாத ஐயர் சொன்ன, அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது, ஒரே பாசி ஈசி பிடிச்சிருக்கும். அவர் சொன்னார், 40 வருஷத்துக்கு முன்னால் வரத்தையும் இந்த குளம் இப்படியே தான் இருக்குது, இப்பவும் இப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒன்றும் மாறலை, 40 வருஷம் ஆனால் கூட இங்கே ஒன்றும் டெவலப் ஆகலை, மாறலை அப்படின்லாம் சொல்ல, அப்போ காசி யாத்திரை போகிறதே இந்த இடம்லாம் இப்படி இருந்தது, இப்போ இப்படி இல்லாமல் பெரியவா அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு ஆனந்தப்பட, இந்த சங்கர ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டது. அந்த சங்கர ஜெயந்தி முடிஞ்சோடனே பெரியவா அங்கேருந்து ஆங்கல் அப்படிங்கிற இடத்துக்கு, அப்புறம் கட்டு அப்படின்னு கட்டுலேயும் நரசிம்மசுவாமி அங்கே, அப்புறம் பீரங்கி கொத்தகோடா அப்படிங்கிற இடத்தெல்லாம் தண்டு புலிகால்ங்கிற இடத்துக்கு வந்தா. புலிகால் இது பார்த்தா பேரெல்லாம் தான் நான் சொல்லிட்டு வரேன், அங்கே உள்ளுக்குள்ளே என்னென்ன இடம்லாம் எங்கெல்லாம் தங்கி இருந்தா, அதுக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுன்னு ஆரம்பித்தா நாள்கணக்காக சொல்லலாம். இதெல்லாம் ஆச்சரியம் என்னென்ன, இப்படி போகிற இடத்துல பல இடங்களில் எங்கேயானு ஒரு கோவில் இருந்ததுன்னா, பெருமாள் கோவிலோ பிள்ளையார் கோவிலோ சிவன் கோவிலோ எங்கேயா இருந்தால் அங்கே இருப்பா, ஒன்றும் இல்லையா அதான ஸ்கூல் இருந்தா இருப்பா, இல்லையா மரத்தடியில் இருப்பா, இடிஞ்ச பாழடைஞ்ச மண்டபம் இருந்தா இருப்பா, இப்படி இந்த இடம் அந்த இடம்னு உள்ள முன்னாலவே ஏற்பாடு பண்ணிட்டு இனிமேல் சங்கராச்சாரியாவை போகிறோங்கிறதுக்காக இதுக்கு வசதி இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு வசதி பார்ப்பா, ஸ்நானத்துக்கு மடியா எங்கேயானு நல்ல ஒரு கிணறோ குளமோ ஆறோ என்ன இருக்குன்னு பார்த்துப்பா, அப்படி இருந்தால் அந்த இடத்துல பக்கத்தில் என்ன இடம் இருக்கோ அதில் தங்குறது, ஒன்றும் இல்லையா ஏதோ ஒரு பக்கத்தில் ரெண்டு மரத்துக்கு நடுப்புற ஒரு துணியை கட்டிட்டானு இருந்துருது, இப்படிலாம் தொடர்ந்து இந்த யாத்திரை போகிறது. அப்படி இருக்கிற பெரியவா இன்னும் தொடர்ந்து எப்படி யாத்திரையை கண்டினியூ பண்ணுறாங்கிறத நாமளும் பார்க்கலாம்.